வணக்கம் இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணி செய்திகள் முதலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வாக்கினை பதிவு செய்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி திமுக ஆட்சியில் வணிக வரித்துறை முன்னணி வகிக்கிறது பெருமிதம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசு வெப்பசலனம் காரணமாக பள்ளிகள் திறப்பதை மூன்று வாரத்திற்கு ஒத்தி வைக்க வேண்டும் தமிழக அரசிற்கு ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் இன்று ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகளை காணலாம் ஜூன் நான்கு இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் என்று முதலமைச்சர் முக க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஜூன் நான்கு இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கமாக அமையும் என்றும் இது தொடர்பாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் திமுக சார்பில் கழக பொருளாளரும் நாடாளுமன்ற கழக குழு தலைவருமான டி ஆர் பாலு பங்கேற்கிறார் என்றும் பாசிச பாஜக வீழட்டும் இந்தியா வெல்லட்டும் என்று தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஏழாம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் கமிஷன் அறிவித்தது அதன்படி கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் தொடங்கிய நாடாளுமன்ற தேர்தல் தற்போது ஆறு கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளது இந்நிலையில் ஏழாம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு எட்டு மாநிலங்களை சேர்ந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது இதில் பிரதமர் மோடி கங்கனா ரனாவத் அனுராக் தாக்கூர் உட்பட பல முக்கிய தலைவர்கள் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்றனர் வாக்குச்சாவடிகளில் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது மாலை ஆறு மணி வரை நடைபெற உள்ளது இந்த நிலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கோரக்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் மேலும் இது தொடர்பாக யோகி ஆதித்யநாத் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவு தன்னம்பிக்கை மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க நீங்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் என்று மத்திய இணையமைச்சர் முருகன் தூத்துக்குடியில் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்காக மத்திய இணையமைச்சர் முருகன் சென்னையில் இருந்து விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வருகை தந்தார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பத்தாவது இடத்தில் இருந்த இந்திய நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த பத்து ஆண்டுகளில் முன்னேற்றம் அடைந்து தற்போது ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழிற்குள் மூன்றாவது இடத்தை அடைந்து விடுவோம் என்பது பிரதமர் மோடி கொடுத்துள்ள உறுதி எனவும் தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் என தெரிவித்தார் பெரிய அதாவது நாம் பத்தாவது இடத்துல பொருளாதாரத்தில் இருந்தோம் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டுமே ஐந்து இடங்கள் முன்னேறி ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக குறிப்பாக இங்கிலாந்தெல்லாம் பின்தள்ளிவிட்டு ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக நாம் முன்னேறி இருக்கிறோம் இன்னும் இருபத்தி ஏழுக்குள்ள இருபத்தி ஏழுக்குள்ளே நாம் மூன்றாவது பொருளாதாரத்தை அடைவோம் என்பது தான் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மக்களுக்கு கொடுத்த கேரண்டி அந்த கேரண்டியை நாம் ரீச் போய் அடைந்து விடுவோம் என்பதற்கு இது உதாரணமாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பாஜக தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் மேற்கொண்டார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அதிகாலையில் நடைபெற்ற கோபூஜையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்று அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மன் ஆகியோரை சுவாமி தரிசனம் செய்தார் அங்கு அண்ணாமலைக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் மாலையில் அணிவிக்கப்பட்டு மரியாதை செய்தனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக மோடி வெற்றி பெற வேண்டும் என அண்ணாமலையார் கோவிலில் வேண்டுதலை மேற்கொண்டதாக தெரிவித்தார் விருதாச்சலத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவையொட்டி கலைஞர் நூற்றாண்டு விழா எழுத்தாளர் அரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் முல்லை நகரில் உள்ள தனியார் பள்ளியில் மேற்கு மாவட்ட திமுக மற்றும் விருதாச்சலம் நகர திமுக சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழா எழுத்தாளர் அரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது எழுத்தாளர் இமயம் வரவேற்புரை ஆற்றிய இந்நிகழ்ச்சிக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தமிழக தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான சி வே கணேசன் தலைமை தாங்கினார் விழாவில் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதையடுத்து எழுத்தாளர் இமயம் எழுதிய என்றும் இரவா எழுத்துக்கார் கலைஞர் என்ற நூல் வெளியிடப்பட்டது இதில் நெய்வேலி சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் நகரமன்ற தலைவர் மருத்துவர் சங்கவி முருகதாஸ் திமுக நகர ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கலைஞர் நூற்றாண்டு விழாவிற்கு வருகை தந்திருந்த பொதுமக்களை வெளியே செல்ல விடாமல் நுழைவு வாயிலை பூட்டிய சம்பவம் அங்கு வந்த மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழா மற்றும் எழுத்தாளர் அரங்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் திமுகவின் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்காக விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பொதுமக்களை திமுகவினர் அழைத்து வந்தனர். இந்நிலையில் திமுக அமைச்சர் கணேசன் பேச தொடங்கிய உடனே கூட்டத்திற்கு வந்த ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கூட்டத்தை விட்டு கலைந்து வெளியே செல்ல முற்பட்டனர் அப்போது அதை பார்த்த திமுக அமைச்சர் கணேசன் இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் முடிந்துவிடும் எனவும் அந்த கேட்டை இழுத்து மூடவும் என மேடையில் இருந்து கொண்டே மைக் மூலமாக கூறியுள்ளார் இதனால் வெளியே செல்ல முடியாமல் கூட்டத்திற்கு வருகை தந்த பெண்கள் பலரும் புலம்பியபடியே நுழைவு வாயில் முன்பு நின்று கொண்டிருந்தனர் பின்னர் சிறிது நேரம் கழித்து நுழைவு வாயில் முன்பு பலரும் வந்து நின்றதால் நுழைவு வாயில் திறந்துவிடப்பட்டது இதனையடுத்து பொதுமக்கள் கூட்டம் கூட்டமாக அங்கிருந்து கலைந்து சென்றனர் பிரதமர் மோடி தியானம் செய்வது இன்று நடைபெறும் ஏழாம் கட்ட தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று காட்பாடியில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் செய்தியாளரை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிரதமர் மோடி தியானம் செய்வது என்பது இன்று நடைபெறும் ஏழாம் கட்ட தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார் மேலும் பேசிய அவர் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழகத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு செங்கல்லை கூட எடுத்து வைக்க முடியாது என்றும் தெரிவித்தார் மோடியில் கன்னியாகுமரி அணையில் தியானம் செய்வதாக மூன்று நாட்களுக்கு பத்திரிக்கைகளை செய்தி வலியுறுத்தின அது குறித்து அரசியல் விற்பனர்கள் அரசியலை தெளிவு பெற்றவர்கள் அது குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த கருத்துக்களிலே பெரும்பாலும் ஒரு கருத்து மோடியை செயலை குறை சொல்லி தான் இருக்கிறார்கள் காரணம் அவர் தியானம் பண்ணுவதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை ஆனால் இப்ப ஒன்னாம் தேதி தேர்தல் நடக்க இருக்கிறது எனவே அந்த ஒன்றாம் தேதி தேர்தலில் விதியை மீறிய செயலாகும் புதுச்சேரியில் அம்பேத்கர் சாலையில் போடப்பட்டு வரும் தார் சாலை தரமற்ற முறையில் இருப்பதாகவும் இதில் ஊழல் நடந்துள்ளது என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் சாலை செப்பனிடப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக தார் சாலை போடும் பணி நடைபெற்று வருகிறது இப்போது போடப்பட்டுள்ள சாலை தரமற்ற நிலையில் உள்ளதாகவும் சாலைகள் பெயர்ந்து வருவதால் விபத்துக்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் உப்பளம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகனிடம் முறையிட்டனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகளுடன் அன்பழகன் சென்று சாலையை ஆய்வு செய்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அம்பேத்கர் சாலையில் போடப்பட்டு வரும் தார் சாலை தரமற்ற முறையில் இருப்பதாகவும் இதில் ஊழல் நடந்துள்ளது என்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் பட்டா நிலங்களில் கொட்டப்பட்டுள்ள தாமர கழிவுகளை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தடை விதித்ததை மீறி சில மர்ம நபர்கள் கழிவுகளை அகற்றி வருகின்றனர் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை செயல்பட்ட போது அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட தாமரக் கழிவுகள் குமாரகிரி புதுக்கோட்டை பாலம் அருகே உள்ள பட்டா நிலங்களில் கொட்டப்பட்டது தற்போது அந்த ஆலை மூடப்பட்ட நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டு கழிவுகளை அப்புறப்படுத்த தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்நிலையில் தனியார் நிலத்தில் கொட்டப்பட்டுள்ள தாமரக் கழிவுகளை ஜேசிபி இயந்திரம் மற்றும் லாரி மூலம் சிமெண்ட் ஆலைகளுக்கு கடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் நீதிமன்றம் தடை உத்தரவை மீறி கழிவுகளை அகற்ற முயலும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடந்த போது அந்த ஆலையை சுற்றி கழிவுகளை வைக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசு அடைந்திருக்கிறது என்று நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவிட்டது காப்பர் கழிவுகளை சில சமூக விரோதிகள் அப்புறப்படுத்துகிறார்கள் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த காப்பர் கழிவுகளை அள்ளி தனியார் சிமெண்ட் தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அவர்கள் மீது அபராதம் நீக்க வேண்டும் உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சென்னை ராயபுரம் அருகே திருமணமாகி ஐந்து மாதத்தில் பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் சேகனூரை சேர்ந்த பிரியங்கா என்பவர் சென்னை ராயபுரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவருடன் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டியை சேர்ந்த சேகர் என்பவர் ராயபுரம் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வந்தார் இருவருக்கும் இடையே காதல் ஏற்பட்ட நிலையில் கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது இந்நிலையில் இரண்டு பேரும் ராயபுரம் காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் பிரியங்கா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து அளித்த தகவலின் பெயரில் வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருமணமாகி ஐந்து மாதத்தில் பெண் காவலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ராயபுரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேலம் வன உயிரியல் பூங்காவில் வன அலுவலர் ஒருவர் மான் முட்டியதில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் குருவம்பட்டி வன உயிரியல் பூங்காவில் வனவிலங்குகள் காப்பாளராக பணியாற்றி வரும் தமிழ்ச்செல்வன் வழக்கம் போல மான்களுக்கு உணவு வழங்கியுள்ளார் அப்போது அங்கிருந்த கடம்ப மான் முட்டியதில் தமிழ்ச்செல்வன் படுகாயமடைந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சக பணியாளர் முருகேசன் தமிழ்ச்செல்வனை காப்பாற்ற முயன்ற போது அவரை மான் முட்டியது இதையடுத்து சக ஊழியர்கள் இருவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே தமிழ்ச்செல்வன் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து கண்ணங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ராணிப்பேட்டையில் எதிர்பாராத விதமாக முப்பத்து மூன்று ஆடுகள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் திமரி அருகே உள்ள ஆனைமல்லூர் கிராமம் அண்ணாநகர் பகுதியை சேர்ந்த பரசுராமன் மகன் சங்கர் இவருக்கு சொந்தமான சுமார் எழுபத்து ஐந்து வள்ளாடு மற்றும் செம்மறி ஆடுகளை மேய்ச்சலுக்காக திமரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள வயலுக்கு ஓட்டிச் சென்றுள்ளார் அங்கு திடீரென பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் சாலையில் விழுந்திருந்த வேப்பமரத்தின் தழைகளை ஆடுகள் மேய்ந்துள்ளது அப்போது எதிர்பாராத விதமாக மின் அணைப்பு ஒன்று அருந்து வேப்பமரக் கிளையின் மீது விழுந்ததால் மின்சாரம் தாக்கி முப்பத்து மூன்று ஆடுகள் ஷங்கர் கண்முன்னே உயிரிழந்தது இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஊராட்சி தலைவர்களின் பதவிக்காலம் ஐந்தாண்டு முழுமையடைய உறுதி செய்திட வேண்டும் என காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது காஞ்சிபுரம் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு ஊராட்சி கூட்டமைப்பு சார்பில் காஞ்சிபுரம் வணிகர் வீதியில் உள்ள ரங்கா தனியார் மண்டபத்தில் அஜய்குமார் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக அன்பழகன் மாவட்ட தலைவராக அஜய்குமார் மாவட்ட செயலாளராக பொன்னா வெங்கடேசன் மாவட்ட பொருளாளராக பன்னீர்செல்வம் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர்கள் மாவட்ட துணை செயலாளர் புதிதாக தேர்வு செய்யப்பட்டனர் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் தலைவர் முனியாண்டி துணைத் தலைவர் ராஜன் ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர் கூட்டத்தில் ஊராட்சி தலைவர்களின் பதவிக்காலம் ஐந்தாண்டு முழுமையடைய உறுதி செய்திட வேண்டும் என்பது குறித்து தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி மாநில தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹு ஆகியோரிடம் மனு அளிப்பது எனவும் தேவை ஏற்பட்டால் நீதிமன்றத்தை நாடுவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இலங்கைக்கு கடத்துவதற்காக லோட் வேனில் கொண்டுவரப்பட்ட தலா முப்பது கிலோ எடை கொண்ட எண்பது மூட்டை பீடி இலைகளை கியூ பிரான்ச் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இலங்கைக்கு கடத்துவதற்காக பீடி இலைகள் ரகசியமாக கடத்தப்பட இருப்பதாக கியூ பிரான்ச் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து திருச்செந்தூர் அருகே வீரபாண்டியன் பட்டணம் கடற்கரையில் செல்லும் சாலையில் கியூ பிரான்ச் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக வந்த லோட் வேனை மறித்து சோதனையிட்டது அதில் தலா முப்பது கிலோ எடை கொண்ட எண்பது மூட்டை பீடி இலைகள் இருப்பது தெரியவந்தது இது தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலை வல்லம் சேர்ந்த சுந்தர்ராஜ் என்பவரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இலைகள் மற்றும் வாகனத்தை கியூ பிரான்ச் காவல்துறையினர் பறிமுதல் செய்து தப்பியோடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசி புதிய பேருந்து நிலையத்தில் கைப்பையில் வைத்திருந்த நாற்பது சவர நகைகள் காணவில்லை என கூறி கதறிய பெண்மணியால் பரபரப்பு ஏற்பட்டது பாண்டிச்சேரி வில்லியனூர் அருகேயுள்ள மனவழியை சேர்ந்த சின்னப்பன் என்பவர் நீலகிரி மாவட்டம் ஓட்டியில் வெலிங்டன் பகுதியில் உள்ள ராணுவ முகாமில் அவல்தாரராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு மனைவி எஸ்லன் மேரி லியோ ஜஸ்டன் என இரு மகன்கள் உள்ளனர் சின்னப்பன் ராணுவ பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெறுவதற்கான விழா நடைபெறுவதாக இருந்தது இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக ஊட்டியில் தங்கி விடுமுறையை கழிக்க வருமாறு மனைவி மற்றும் மகன்களை சின்னப்பன் அழைத்துள்ளார் இந்நிலையில் பாண்டிச்சேரியிலிருந்து சேலம் வந்த எஸ்லன் மேரி மற்றும் மகன்கள் செல்லும் பேருந்து மூலமாக வந்தனர் அதன் பின்னர் ஊட்டிக்கு செல்லும் பேருந்தில் ஏறிய சிறிது நேரத்தில் தான் வைத்திருந்த பையை பார்த்தபோது நாற்பது சவரன் தங்க நகை காணவில்லை என மேரி கூச்சலிட்டார் இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்து அவிநாசி காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து ஊட்டி செல்லும் பேருந்தை அவினாசி காவல் நிலையத்திற்கு ஓட்டிச் சென்றனர் அப்போது பேருந்தில் பயணித்த பயணிகளிடம் சோதனை செய்ததை அடுத்து காவல்துறையினர் பேருந்தை விடுவித்தனர் மேலும் வழக்குப்பதிவு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகள் மூலமாக ஆய்வு செய்வதுடன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் அஸ்வின் மார்ஷல் அகாடமி சார்பில் நடைபெற்ற பாரம்பரிய சிலம்ப கலையில் ஐந்து மணி நேரம் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றி வீரர்கள் உலக சாதனை படைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநகராட்சி பகுதியில் உள்ள அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் அஸ்வின் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி சார்பில் சிலம்பத்தில் உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க சுந்தர் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் கா செல்வம் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் பங்கேற்று சிலம்பம் உலக சாதனை நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற ஐந்து சிலம்ப வீரர்கள் சீனியர் பிரிவு ஐந்து மணி நேரம் கட்டிக்கொண்டு சிலம்பம் சுற்றியும் ஜூனியர் பிரிவில் ஏழு வீரர்கள் மூன்று மணி நேரம் சிலம்பம் சுற்றியும் உலக சாதனை படைத்தனர் மேலும் சாதனை படைத்த பனிரண்டு சிலம்ப வீரர்களுக்கு நோபல் உலக அமைப்பு நடுவர்கள் முன்னிலையில் உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது கோவை மருதமலை வனப்பகுதியில் உடல் நலக்குறைவால் படுத்திருந்த யானை கிரெயின் மூலமாக நிற்க வைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கோவை மருதமலை அடிவார வனப்பகுதியில் பெண் காட்டு யானை ஒன்று உடல் நலக்குறைவால் குட்டியுடன் படுத்திருந்தது உடல்நலம் பாதிக்கப்பட்ட காட்டு யானைக்கு வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவர் குழுவினர் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்தனர் மேலும் குளுக்கோஸ் நோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் நீர்ச்சத்து உணவுகள் கொடுத்து சிகிச்சை அளித்து வந்தனர் இந்நிலையில் யானையின் உடல்நிலையில் சற்று முன்னேற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து கிரெயின் மூலமாக காட்டு தூக்கி நிற்க வைத்து அதிக அளவு தண்ணீர் யானை மீது பீச்சி அடிக்கப்பட்ட நிலையில் சோர்வாக காணப்பட்ட யானை தற்போது உடல்நலம் தேறி வருகிறது இதனைத் தொடர்ந்து பெண் காட்டு யானைக்கு கொடுக்கப்பட்ட உணவை அந்த யானை சீராக எடுக்க துவங்கியுள்ளது இதனையடுத்து யானையின் குட்டி தாயை சுற்றி சுற்றி வந்து பாசத்தை வெளிப்படுத்தி வந்த நிலையில் அருகில் வசிக்கும் மூதாட்டி ஒருவர் யானையை சுவாமியாக நினைத்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டுள்ளார் மூதாட்டி வழிபடும் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ராமநாதபுரம் ஏர்வாடி தர்காவில் மத நல்லிணக்க சந்தனக்கூடு திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்கா சந்தனக்கூடு திருவிழா அதிகாலை மூன்று மணிக்கு ஏர்வாடி முஜிப்பூர் நல இப்ராஹிம் தர்காவில் இருந்து சந்தனக்டங்கள் எடுத்து வரப்பட்டு நாற்பத்து ஐந்து அடி உயர மின்னொலியால் அலங்காரம் செய்யப்பட்டு ரதத்தில் சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து தர்காவில் சிறப்பு பிரார்த்தனையும் மக்பராவில் சந்தனம் பூசப்படும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மத நல்லிணக்க சந்தனக்கூடு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இனி வருவது செய்திகள் தமிழ்நாட்டில் இன்று ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு தமிழ்நாட்டில் இன்று ஒன்பது மாவட்டங்களிலும் நாளை பதினோரு மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது மேலும் கேரளாவில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் எச்சரித்துள்ளது இதேபோல் வட மாவட்டங்களில் வீசி வரும் வெப்ப அலை இன்றுடன் முடிவுக்கு வரும் என தனியார் வானிலை ஆர்வலர் தகவல் தெரிவித்துள்ளார் இனி வருவது தங்கம் வெள்ளி விலை நிலவரம் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் குறைந்து ஆறாயிரத்து எழுநூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் ஒரு சவரன் நூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்து நான்கு கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் ஐம்பத்து எட்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது மேலும் வள்ளியின் விலை ஒரு கிராம் தொன்னூற்று எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வள்ளி தொன்னூற்று எட்டு ஆயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள் ஜூன் நான்கு இந்தியாவின் புதிய விடியலுக்கான தொடக்கம் தளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வாக்கினை பதிவு செய்தார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி திமுக ஆட்சியில் வணிக வரித்துறை முன்னணி வகிக்கிறது தமிழ்நாடு தெரிவித்துள்ளது வெப்பசலனம் காரணமாக பள்ளிகள் திறப்பதை ஒத்தி வைக்க வேண்டும் தமிழக ஓ வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் இன்று ஒன்பது மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் ஜம் செய்திகள் இரவு எட்டு முப்பது மணிக்கு உடனுக்குடன் செய்திகளைக்கான ஜம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்